தினத்திற்கான தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் சென்னை பட்டாபிராமில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டாபிராமில் புதிய டைட்டல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவானது பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் சதுரடி பரப்பில் இருபத்தி ஓரு அடுக்குமாடி கட்டடமாக அமைய உள்ளது அதாவது இந்த பட்டாபிராம் அமையவுள்ள டைடல் பார்க்கானது சென்னையின் வடக்கு பகுதியில் அமையவுள்ளது ஏற்கனவே உள்ள டைடல் பூங்காவானது செல்லையில் உள்ளது தற்போது அமையவுள்ள இந்த டைடல் பூங்காவானது வட சென்னையில் அமைய உள்ளது இதன் மூலம் சென்னையின் வடக்கு பகுதியில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அடித்தளமாக இந்த திட்டம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சென்னையின் வடபகுதியில் உள்ள இடங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளத்தில் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் ஒன்றில் தொடங்கியது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தென்மேற்கு பருவமழையானது ஜூன் முதல் செப்டம்பர் வரை நான்கு மாதங்கள் நீடிக்கும் தென்மேற்கு பருவமழையால் இந்திய நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் பயன்பெறுகின்றன அதே போல் இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த மழை பொழிவில் எழுபத்தைந்து சதவீதம் தென்மேற்கு பருவமழை மூலமே கிடைக்கின்றது விவசாயத்துக்கும் அணைகள் நிரம்பவும் இந்த மழை மிகவும் அவசியமானதாகும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழகம் எந்த பருவமழையின் கீழ் மழை அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மிருத்யுஜய் முஹபத்ரா மத்திய பிரதேசத்திலிருந்து ஜத்தீஷ்கரின் கோரியா மாவட்டத்துக்குள் பாலைவன வெட்டுக்கிளிகள் நுழைந்துள்ளன அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க ராய்ப்பூர் பார்த்தீங்கன்னா ஜத்தீஷ்கரோட தலைநகர் மத்திய பிரதேசத்தோட தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போபால் இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்தியாவுக்கு முதல் முறையாக எப்போ நுழைஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் அதாவது பாகிஸ்தானிலிருந்து ராஜஸ்தான் இந்தியாவில் முதல்ல ராஜஸ்தானுக்குள் ஊடுருவி அதன் தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்ட்ரா ஆகிய மாநிலங்களுக்கு வெட்டுக்கிளிகள் பரவி உள்ளன நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று அதிகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் அறுவடை ஆண்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு குவிண்டாலுங்கிறது நூறு கிலோகிராம் நெல்லுக்கு ஆதரவு விலை அதிகரித்தது போல எண்ணெய் வித்துக்கள் பருப்பு வகைகள் தானியங்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது வேளாண் பொருட்கள் உற்பத்தி செலவு மற்றும் விலைக்கான ஆணையம் சிஐசிபி அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் பதினான்கு காரிப் பயிர்களுக்கான புதிய குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி செலவு போக ஐம்பது முதல் எண்பத்தி மூன்று சதவீதம் வரை லாபம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பு கேழ்வரகு சோளம் வெள்ளை சோளம் ஆகியவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு முறை அதாவது கம்புக்கு அறநூற்றி நாற்பது ரூபாய் கேழ்வரகுக்கு நூற்றி ரூபாய் சோளத்துக்கு தொண்ணூறு ரூபாய் சுளத்துக்கு எழுபது ரூபாய் அதிகரித்துள்ளது அதே போல் பருப்பு வகையில் பார்த்திங்கன்னா உளுந்து துவரம்பருப்பு பாசி பருப்பு அதாவது உளுந்துக்கு முந்நூறு ரூபாய் துவரம் துவரம்பருப்புக்கு இரநூறு ரூபாய் பாசிப்பருப்புக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது உணவில் சேர்க்கக்கூடிய எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்காக எண்ணெய் வித்துக்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையையும் மத்திய அரசு கணிசமாக அதிகரித்துள்ளது அவற்றில் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் மஞ்சள் சூரியகாந்தி விதை நிலக்கடலை நைஜர் விதை எல் விதை ஆகியவற்றுக்கான குறைந்தபட்ச ஆதரவுடைய உடைய அதிகரிச்சிருக்காங்க விவசாயம் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைக்காக நான்கு சதவீத சலுகை வட்டியின் அடிப்படையில் ரூபாய் மூன்று லட்சம் வரை பெற்றிருந்த குறுகிய கால கடனை திரும்ப அளிப்பதற்கான அவகாசத்தை மத்திய அரசு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சாலையோர வியாபாரிகள் செயல்பாட்டு மூலதன கடனாக ரூபாய் பத்தாயிரம் பெற்று அதை மாத தவணையின் அடிப்படையில் ஓராண்டுக்குள் செலுத்தும் வகையிலான திட்டத்துக்கும் அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது சாலையோர வியாபாரிகளுக்கு செயல்பாட்டு மூலதன கடனுக்கான இந்த திட்டத்துக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வதநிதி கரோனா நோய் தொற்று பிரச்சினை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்போதாம் தேதி நடைபெற உள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எந்தெந்த மாநிலத்தில் இந்த மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரம் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மேகாலயா மாநிலத்தில் இந்த தேர்தலானது நடைபெற உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா மற்ற இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் மொத்தம் மூன்று தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற இருவர் ஒருவர் பெயர் அசோக் லவாசா இன்னொரு தேர்தல் ஆணையர் பெயர் சுஷில் சந்திரா ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் ஒடிசா சிக்கிம் மிசோரம் ஆகிய மாநிலங்கள் இணைந்துள்ளன இதன் மூலம் இந்த திட்டத்தில் இணைந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் அமல்படுத்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய உணவுத்துறை அமைச்சகம் திட்டமிட்டு வருகிறது கரோனா தொற்று சமூக இடைவெளி சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை எப்படி நடத்துவது என்பது குறித்து மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகிய இருவரும் திங்கள்கிழமை ஆலோசனை நடத்தினர் குடியரசு துணைத் தலைவரின் முழு நேர பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையை தலைமையேற்று வழிநடத்தி செல்வது அதேபோல குடியரசு துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா புதிதாக கிடைத்துள்ள தொலை மருத்துவம் டெலிமெடிசன் முறைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பெங்களூரில் உள்ள காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு காணொளி வழியே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் வெள்ளி விழா எப்போ கொண்டாடும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோர் காணொலி வாயிலாக ஜூன் நான்காம் தேதி பேச்சுவார்த்தை உள்ளனர் அந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு வர்த்தகம் கடல்சார் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் உள்ள புதிய வாய்ப்புகள் பற்றி இருவரும் ஆலோசிக்க உள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் ஸ்காட் மோரிசன் இந்தியா வருவதாக இருந்தது ஆனால் தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ பிரச்சனையால் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹாங்காங் சிறப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் போஸ்னியாவில் நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது பிரிட்டன் தலைமையில் புதிய சர்வதேச கூட்டணி உருவாக்கப்பட்டது அதை போலவே ஹாங்காங் பிரச்சினைக்கு காண புதிய சர்வதேச கூட்டணியை உருவாக்க வேண்டும் போரிச் போரிஸ் சான்சனிடம் முன்னாள் அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரோனா நோயாளிகளுக்காக ரஷ்யாவில் கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்ட மருந்தான அவிபாவீர் என்ற தீநுண்மை தடுப்பு மருந்து அதாவது வைரஸ் தடுப்பு மருந்து ஜூன் பதினொன்றாம் தேதியிலிருந்து நோயாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க இந்த அவிபாவீர் மருந்து பொதுவாக பவி பிராவிர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்ய விஞ்ஞானிகள் அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஜப்பானிய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இது பின்னர் ஃபிஜி ஃபிலிம் நிறுவனத்தால் வாங்கப்பட்டு அந்நாட்டு சுகாதாரத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த மருந்தை கரோனா தொற்றுக்கு எதிராக சிகிச்சை அளிப்பதற்கு பயன்படுத்தும் வகையில் இதன் தன்மையை மேம்படுத்தியுள்ளனர் கரோனா தொற்றுக்கு இதுவரை எந்த தடுப்பு மருந்தும் கண்டறியப்படவில்லை தற்போது கரோனா தொற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் பல்வேறு மருந்துகளால் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை அதே சமயம் கிலியட் நிறுவனத்தின் ரெம்டெசிவிர் இந்த ரெம்டெசிவிர் மருந்து தயாரிக்க நிறுவனத்தோட பெயர் கிலியட் அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ரெம்டெசிவிர் மருந்தை சில நாடுகள் கொரோனாவுக்கு எதிராக அவசர கால பயன்பாட்டு விதிகளின் கீழ் பயன்படுத்தி வருகின்றன ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் எல்ஜி பாலிமர் என்ற ரசாயன ஆலை செயல்பட்டு வந்தது அந்த ஆலையானது தென்கொரியாவைச் சேர்ந்த எல்ஜி கெமிக்கல்ஸ் குடும்பத்துக்கு உரிமையானது இந்த எல்ஜி பாலிமர் நிறுவனத்திலிருந்து ஸ்டைரின் என்ற நச்சுவாயு கசிவு ஏற்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே ஏழாம் தேதி அன்று நடந்தது இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மத்திய பிரதேசத்தின் போபாலில் ஒரு விஷவாயு கசிவு நடந்தது அந்த நச்சு வாயுவின் பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா மித்தில் ஐசோசயனைடு இந்த நச்சு வாயு தாக்கி இருபத்தி மூன்றாயிரம் மக்கள் பலியாயினர் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த யூனியன் அதாவது இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள யூனியன் கார்பைடு அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தின் தலைவர் பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவை பற்றி ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நடைபெற்று வரும் அரசியல் அதிகார போட்டி காரணமாக கரோனா தீநுன்மை நோய் தொற்றுக்கு அந்நாட்டு மக்கள் பெரும் விலையை கொடுக்க வேண்டிய ஆபத்து உருவாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலா நாடானது தென்னமெரிக்க கண்டத்தில் உள்ளது அதாவது இந்த கரீபியன் சிக்கு பக்கத்தில் இந்த வெனிசுலா நாடு இருக்குது வெனிசுலாவோட தலைநகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரகாஸ் இது கொலம்பியா நாட்டோடையும் கயானா நாட்டோடையும் எல்லையே பகிர்ந்து கொள்வது வெனிசுலா நாட்டின் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா சுமார் இரண்டு புள்ளி எட்டு கோடி மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மருந்துகள் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் கூட மின்சாரம் தண்ணீர் தட்டுப்பாடு என ஏராளமான பிரச்சனைகள் நிலவுறுகின்றது பொருளாதார சரிவு மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைவு வேலைவாய்ப்பின்மை அதிகமாக தலைவிரித்தாடும் ஊழல் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன என்ன முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரட்டை அதிகார மையங்கள் அப்படின்னு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் எதிர்கட்சி தலைவர் ஜுவன் ஹுவைடோவும் போட்டியிட்டனர் அதில் மடுரோ தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த படத்தில் பார்க்க தான் நிக்கோலஸ் மட்டுரோ இந்த தேர்தல் வெற்றியை எதிர்கட்சி தலைவர் ஹுவைடோ ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல் அவர்கள் ஆதரவாளர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து தன்னைத்தானே அதிபராக ஹுவைடோ அறிவித்தார் அவரின் தலைமையிலான அரசுக்கு அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட ஐம்பது நாடுகள் அங்கீகாரம் அளிப்பதாக கூறின படத்தில் இந்த படத்தில் பார்ப்பது தான் வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தலைவர் ஜுவன் ஹுவைடோ இராணுவத்தின் ஆதரவுடன் மடூரோ தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது அதற்கு இணையாக சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்துடன் குவைடோ தலைமையிலான அரசும் செயல்பட்டு வருகின்றது அமெரிக்காவானது வெனிசுலாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதே போல் தனது நாட்டில் உள்ள வெனிசுலா அரசுக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அமெரிக்கா முடக்கியது இதனால் வெனிசுலாவில் பணவீக்கம் அதிகரித்து கடந்த ஜனவரியில் நிலைமை மிக மோசமானது அந்நாட்டு பணமான புலிவர் அதாவது வெனிசுலாவோட பணமான புலிவர் செல்லா காசாகி உணவு பற்றாக்குறை வணிக வளாகங்கள் சூறை எங்கு பார்த்தாலும் போராட்டம் என நாடே ரனகலமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெனிசுலாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தைந்து சதவீதம் எண்ணெய் ஏற்றுமதியை நம்பியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலாவானது இந்த எண்ணெய் வளம் மிகுந்த நாடு இந்த சூழ்நிலையில்தான் பிரிட்டனில் இருப்பு வைத்துள்ள தனது நாட்டுக்கு சொந்தமான தங்கத்தை துருப்பு சீட்டாக எடுத்துள்ளது வெனிசுலா அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிரிட்டனில் உள்ள பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வெனிசுலாவுக்கு சொந்தமான நூறு கோடி டாலர் மதிப்புள்ள தங்கம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மடுரோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தது முதலே இந்த தங்கத்தை தனது நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயன்று வருகிறது அந்த வகையில் இந்த தங்கத்தை தன் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று லண்டனில் உள்ள நீதிமன்றத்தில் வெனிசுலா அரசு சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அது என்ன சொல்கிறாங்கன்னா வெனிசுலா பொதுவான மக்களோட கருத்து என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா மக்களுக்கு சொந்தமான தங்கத்தை தனது இருப்பில் வைத்துக்கொள்வதற்கு இங்கிலாந்து வங்கிக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை கரோனா தீன்மி நோய் தொற்று காலத்திலும் தங்கத்தை விடுவிக்க மறுப்பதன் மூலம் வெனிசுலா மக்களின் உயிருடன் பிரிட்டன் விளையாடுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதத்திலையும் சொல்லியிருக்காங்க பிற நாடுகளின் உள் அரசியலில் மேற்கத்திய நாடுகள் தலையிடுவது இதன் மூலம் நிறுவனமாகிறது அப்படின்னு தன்னோடய வாதத்தில் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க